மக்களின் ஏழ்மையை காட்டி அரசியல்வாதிகள் பணம் சம்பாதிக்கிறார்கள் என மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமல்ஹாசன் குற்றம் சாட்டியுள்ளார். வடசென்னை மக்களவை தொகுதி மக்கள் நீதி மய்ய வேட்பாளர் மௌரியாவில் ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், இந்த தேர்தல் பிரதமரை மட்டும் முடிவு செய்யும் தேர்தல் அல்ல, தமிழகத்தின் நிலை குறித்து தில்லியில் தமிழ் குரல் எழ வாய்ப்பு அளிக்கும் அற்புதமான தேர்தல் என கூறினார். மக்கள் நீதி மய்யத்திற்கு வாய்ப்பு கொடுத்தால் 5 வருடங்களுக்குள் ஒவ்வொரு தமிழனின் வீட்டில் குடிர் தண்ணீர் கொண்டு வந்து சேர்ப்பது எங்களுடைய முதல் கடமை என தெரிவித்தார். இது பிரதமரை மட்டும் முடிவு செய்யும் தேர்தல் மட்டுமே அல்ல, தமிழகத்தின் நிலை என்ன என்று தமிழ் குரல்கள் எழ வாய்ப்பளிக்கும் ஒரு அற்புதமான தேர்தல் இது. இதை நீங்கள் கை நழுவ விட்டுவிடக் கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நாம செய்வதறியாது குழம்பி போகிறதை பயன்படுத்திக் கொண்டு அரை நூற்றாண்டை கிட்டத்தட்ட கடத்தி விட்டார்.